ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்டு. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நருட்டோ யூனிவர்ஸில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர்ஸாக எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இது மூணாவது வீடியோ. மூணாவதாக என்னோடய ஃபேவரேட் கேரக்டர் வந்து ஒபிட்டோ உச்சிகா, அது புரோக்கன் ஹீரோ. ஸோ ஒபிட்டோ கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஒபிட்டோ கிட்ட எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒபிட்டோ கிட்ட பிடிச்சது வந்து அந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஒபிட்டோன்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக லவ் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் எல்லாரும் மைண்ட்லேயே வந்து டக்குன்னு நிற்கும். ஒரு மனுஷன் லவ்வுக்காக இந்த லெவலுக்கு எக்ஸ்ட்ரீம்க்கெலாம் போவானா அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்ச ஒரு கேரக்டர் தான் ஒபிட்டோ. அதுலேயும் இந்த லவ் ஒரு டபுள் சைடு லவ் கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஒன் சைடு லவ்வுக்காக ஒருத்தர் இந்த லெவலுக்கு போகிறானா அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த ஒரு விஷயம் எல்லாருமே. ஒபிட்டோ சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டதுன்னு பார்த்தா கண்டிப்பாக ஹொக்காகே ஆகணுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையாகவே இருக்கும் ஒபிட்டோக்கு. அதை தாண்டி ரின் எப்படியாவது லவ் பண்ண வைக்கணும், இந்த ரெண்டு ஆசை அவனுக்கு எப்போவுமே இருக்கும். இதை தாண்டி கக்காசியாக அவனோட ரைவலாக எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்றது அவனோட ஒரு மோட்டிவாக இருக்கும். ஆனால் ஒபிட்டோ ஆசைப்பட்ட அந்த ஒரு ஹொக்காகேவோ இல்லை ரின்னை அடைகிறதோ அந்த ரெண்டுமே அவனுக்கு கிடைக்கவே இல்லை. கடைசி வர இந்த ரெண்டையுமே என்னால் அடையவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் அவன் இருக்கிறப்ப திடீர்னு எங்கேருந்தோ ஒருத்தன் வந்து, உனக்கு நான் ரின்ன திரும்ப தர வாய்ப்பு இருக்குது, நீ என் கூட வந்து சேரு அப்படின்றப்ப அவன் என்ன பண்ணுவான், கண்டிப்பாக அவன் கூட சேர்ந்து எனக்கு எப்படியாவது ரின்ன ஒரு வாட்டி பார்த்தே ஆகணும், அதுக்கு நான் இந்த உலகத்தையே அழிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பான் யாராக இருந்தாலும். அந்த ஒரு தப்பான டெசிஷன்னால தான் ஒபிட்டோ வந்து மாதரா கிட்ட போய் சேர்ந்திருப்பான். என்னால் இந்த நெஜ உலகத்தில் தான் ரின்னோட சந்தோஷமாக வாழ முடியல, அட்லீஸ்ட் நான் அந்த கனவு உலகத்துலேயாவது அந்த இன்ஃபினிட் சுக்கியாமியை போட்டாவது எப்படியாவது ரின்னோட நல்லபடியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் ஒபிட்டோட ஒரு ஆசையாகவே இருக்கும். அதையும் பண்ணுறதுன்றது ரொம்ப சிம்பிளான விஷயமும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தையும் எதிர்த்து நிற்கணும், ஃபைவ் கிரேட் நேஷன்ஸ் எல்லாரையுமே எதிர்த்து நிற்கணும்னாலும் பரவாயில்ல, நான் அதை பண்ணுறேன், நான் ரின்ன ஒரு வாட்டி கண்டிப்பாக பார்க்கணும், அவள் கூட வாழணும் அப்படின்னு நினச்ச ஒரு கேரக்டர். அது வரைக்கும் ரொம்பவே நல்லவனாக அவ்வளோ அப்பாவியாக இருந்த ஒரு ஹீரோ கேரக்டர் சடனாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்படி ஒரு வில்லத்தனமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால தான் ஒபிட்டோ எல்லாரும் புரோக்கன் ஹீரோன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்துலலாம் ஹீரோவாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் வில்லனாக மாறின ஒரு கேரக்டர் ஒபிட்டோ. லவ்வுக்காக இந்த அளவுக்கு ஒருத்தன் போகிறான் அப்படின்ற ஒரு விஷயன்றது அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ஒபிட்டோ கிட்ட. இது வரைக்கும் நம்ம நிறையா படங்கள் பார்த்துருக்கோம், நிறையா லவ் ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம், பட் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி எங்கேயுமே யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. நருட்டோ வெர்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் லவ் ஸ்டோரின்னு சொல்லிடலாம். மோஸ்ட் என்னோட ஃபேவரட் லவ் ஸ்டோரியுமே இதுதான் இப்போ வரைக்கும். என்னதான் இந்த லவ் ஸ்டோரி இன்கம்ப்ளீட்டாக இருந்தாலும் பார்க்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் அந்த ஒபிட்டோவோட டோபி அப்படின்ற ஒரு கேரக்டர், அது ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு செம ஃபன்னிக்கான கேரக்டராக இருக்கும். எப்படா மனசுக்குள்ள இவ்வளோ கஷ்டத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் அந்தளவுக்கு ஃபன்னாக நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி எனக்குலாம் தோணுச்சு. ஆனால் அந்த ஒரு ஆக்டிங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது டோபி கிட்ட. அந்த ஹியூமர் சென்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இப்போ தமிழ் டப்பிங்கில் கூட இப்போ தான் டோபி வாய்ஸை ரிவீல் பண்ணியிருந்தாங்க, நான் பென்டன் வாய்ஸ் இருந்தது நான் பார்த்தேன், அது கூட ஓரளவு சூப்பராக தான் இருந்தது. பட் இங்கிலீஷில் பார்க்குறப்ப அது ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு அது நம்ம பார்க்குறப்ப ஒபிட்டோன்லாம் தெரியாது, ஜஸ்ட் அவன் ஒரு நார்மலான ஃபன்னான கேரக்டர்னு சொல்லி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், பெயின் தான் அங்கே அக்காட்ஸ்கி லீடருன்னு பார்த்தா பெயினுக்கே வந்து ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பான். யாரான்னு பார்த்தா இவன் என்னடா இப்படி ஜோக்கர் மாதிரி இவ்வளோ நேரம் இருந்தா, திடீர்னு எப்புறம் இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ரிவீலே ஆச்சு டோபி இல்லை இவன் பேர் ஒபிட்டோ அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு மாதரான்னு சொல்லி வேற ஏமாத்திக்கிட்டு இருப்பான், உண்மையிலே வேணா மாதரா போல அப்படின்லாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் மாதராவும் கிடையாது டோபியும் கிடையாது, ஒபிட்டோ உச்சிஹாடா அப்படின்ற மாதிரி வந்து நிற்பான் பாருங்க, அதெல்லாம் செம்ம அமேசிங்கான சீனுங்க. முக்கியமாக அந்த பெயினுக்கே ஆர்டர் போடுற அந்த சீன்லாம் வேற லெவல் குஸ்பம்ஸாக இருந்தது. நான் ஆக்சுவலாக ஒபிட்டோவை ரசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டோபின்ற கேரக்டரை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் இருந்தது அந்த டோபி அப்படின்ற ஒரு ரோல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து ஒபிட்டோவுமே கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே, சின்ன வயசுல இருந்து பார்க்குறப்ப அப்படியே நருட்டோ மாதிரியே தான் இருந்திருப்பான் ஒபிட்டோ வந்து. ரெண்டு கேரக்டர்ஸுமே எப்படியாவது ஒக்காகே ஆகணுன்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதை தாண்டி அந்த டைமில் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப வீக்கஸ்டான கேரக்டர் இவங்க ரெண்டு பேர் தான். சின்ன வயசில் யாருமே இவங்களை மதிக்க கூட மாட்டாங்க. இவங்களோட ரைவலான ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒபிட்டோவோட ரைவல் வந்து கக்காசி, அவனை பீட் பண்ணவே முடியாது ஒபிட்டோவால கடைசி வர. நருட்டோவுமே சாஸ்கேவை அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். சாஸ்கே அப்போ ரொம்ப கூலான ஒரு கேரக்டர், அவனையுமே பீட் பண்ண முடியாது அப்போதைக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வீக்கஸ்டான கேரக்டர் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படியே வாராருக்குள்ள திருப்பி பாருங்கள் தக்காளி, ரெண்டு பேரும் எப்பப்போ அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும், சின்ன வயசில் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் இதாண்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒபிட்டோலாம் அவன் 13 வயசுலேயே லீஃப் வில்லேஜுக்கு தனியால் வந்து 9 டெயில்ஸை சம்மன் பண்ணி கிட்டத்தட்ட லீஃப் வில்லேஜை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். இத்தனைக்கும் அப்போ 4th ஒர்க்காக மினாட்டாவும் இருக்க தான் செய்வார். அப்போ இருந்துமே அந்த லீஃப் வில்லேஜை தரமாட்டமாக ஆகிட்டு தான் போயிருப்பான். அந்த டைமில் அங்கே மினாட்டோ மட்டும் இல்லை அப்படின்னா லீஃப் வில்லேஜ் கண்டிப்பாக ரொம்ப டேமேஜாக இருக்கும், கிட்டத்தட்ட பெயின் அடிச்சு போட்ட மாதிரி தான் ஆயிருந்திருக்கும்.
ஃபோர்த் ஓகாகே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு லீஃப் வில்லேஜ் காலி தாங்க. இந்த மாதிரி ஒபிட்டோ நருட்டோ இவங்க ரெண்டு பேரோட சிமிலாரிட்டிஸ் எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதை நான் ரொம்பவே ரசிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒபிட்டோவை பார்க்குறப்ப அப்படியே எனக்கு நருட்டோ வைப் தான் இருந்தது. ஒபிட்டோக்கும் நருட்டோக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸாக நான் பார்த்தது அவங்களோட அந்த இன்னொரு சைடு சப்போர்ட் ஒரு கேரக்டர்ஸ். ஏன்னா நருட்டோக்கு சின்ன வயசுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யாருமே அவனை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவன் சின்ன வயசுல என்னதான் எதுவுமே தெரியாம இருந்தாலும் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது. ஆனா ஒபிட்டோக்கு அப்படி கிடையாது, எப்பவுமே அவனை ரின்னு பாத்துக்கிட்டே தான் இருப்பா. நீ எப்ப எவ்வளவு டவுனா இருந்தாலும் ஃபீல் பண்ணாலும் சரி நான் எப்பவுமே அவன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரின்னு வந்து இருப்பா. இந்த மாதிரி ஒரு கேரிங்கான பர்சன் பக்கத்துல இருக்கிறப்ப கண்டிப்பா யாருக்குதான் அவன் மேல லவ் வராது. அதனாலயே என்னவோ ஒபிட்டோக்கு ரின்னு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் கண்டிப்பா ஹோக்காகே ஆவேன் ஒரு நாள் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒபிட்டோ போய் சொல்லுவான், எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. ஆனா ரின்னு மட்டும்தான், நான் உன்னை எப்பவுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீ என்னைக்கு ஹோக்காகே ஆகுறன்றத நான் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அண்டு டீம் செவனை பொறுத்தவரை எப்பவுமே லேட்டா வர்றது ஒபிட்டோ தான். ஒரு மிஷன் சொன்னாலும் அங்கே எப்பவும் கடைசியா தான் வருவான், போட்டோ எடுக்கிறது கூட எப்பவும் கடைசியா தான் வருவான். என்னதான் எல்லாரும் இவன் அதுக்கு திட்டினாலும் கூட ரின்னு மட்டும்தான் இல்ல அவன் வந்துருவான் இந்த டைமுக்கு வந்துருவான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எப்பவுமே நம்ம ஒபிட்டோக்காக ரொம்ப ரொம்ப கேரிங்கா இருக்கிற ஒரு கேரக்டர் ரின்னு மட்டும்தான். ஒபிட்டோக்கு ஒரு சீன்ல சின்னதா கையில அடிபட்டுறோம், அவன் அதை காட்டக்கூடாதுன்னு நினைப்பான். உன்னோட காயத்தெல்லாம் என்கிட்ட மறைக்கணும்னு நீ எதுவும் அவசியம் இல்லை, நீ எதனாலும் என்கிட்டதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவா. இந்த மாதிரி எக்கச்சக்க விஷயம் சொல்லிக்கிட்டே போலாம். ரின் வந்து அந்த அளவுக்கு ஒபிட்டோ மேல கேரிங்கா இருப்பா. ஒரு பையனை எல்லாருமே கிண்டல் பண்ணி அவனுக்குன்னு சொல்லி யாருமே சப்போர்ட்டே இல்லாத டைம்ல ஒரு பொண்ணு சடனா வந்து நான் இருக்கேன் உனக்கு, நான் எப்பவுமே உன்னை பாத்துக்கிட்டே தான் இருப்பேன், நீ தைரியம் எல்லாமே பண்ணு அப்படின்னு சொல்றது அந்த ஒரு கேரிங்னஸ் இருக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பா லவ் வராம இருக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கேர் எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்னு சொல்லிதான் எல்லாருமே நினைப்பாங்க. அதே தான் ஒபிட்டோ நினைச்சிருக்கான், அதுல எந்தவித தப்புமே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் அவன் இந்த உலகத்திலேயே ரொம்ப நேசிச்ச ஒரு பொண்ணு, அதுவும் அவனை கேர் பண்றதுக்குன்னு இருந்த ஒரே ஒரு பர்சனும் அவன் கண்ணு முன்னாடியே சாகுறத பாக்குறப்ப, அதுவும் அவன் ஃப்ரெண்டு கையால சாகுறத பாக்குறப்ப, அந்த ஒரு மொமெண்ட்லயே இந்த உலகத்தையே அவன் மொத்தமா வெறுத்திருப்பான். ஸோ ஓவராலா பாக்குறப்ப ஒபிட்டோக்கு கிடைச்ச இந்த ஒரு கேரிங் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் அவன் இந்த அளவுக்கு வில்லனா மாறனான்றதையும் கண்டிப்பா நான் இந்த சீரியஸ் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா எல்லாருமே அதை புரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கேரிங்கான பர்சன் கண்டிப்பா எல்லாரும் லைஃப்லயுமே தேவை, கண்டிப்பா அமைச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு ஒபிட்டோ கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இப்போ வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. அடுத்து நருட்டோவர்ஸ்ல எந்த கேரக்டரை பத்தி பேசலாம்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.